வெல்கம் டு லேண்ட் நிபோஸ் அண்ட் சேஃப்டி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஒர்க் அட் ஹைட்டை பற்றி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்னு. ஸோ வாங்க ஒர்க் அட் ஹைட்டை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோட எண்டில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒர்க் அட் ஹைட் அப்படின்னா என்ன? அபோவ் 1.8 மீட்டர் ஹைட்டுக்கு மேலே ஒர்க் பண்ணுற எல்லாமே வந்துட்டு ஒர்க் அட் ஹைட் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, ஒர்க் அட் ஹைட்டில் காமனாக வரக்கூடிய ஹசார்ட்ஸ் என்னலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒர்க் அட் ஹைட்டில் காமனாக வரக்கூடிய ஹசார்ட்ஸ் என்னலாம் அப்படின்னா, மேன் மெட்டீரியல் ஃபால் ஃப்ரம் ஹைட், ஸ்ட்ரக்சர் மேலே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா வந்துட்டு மேலே இருந்து ஒர்க்கர்ஸ் கீழே விழவோ அல்லது வந்துட்டு மெட்டீரியல்ஸ் அல்லது டூல்ஸ் கீழே விழவோ சான்ஸ் இருக்குது. ஸோ மேன் அண்ட் மெட்டீரியல் ஃபால். ரெண்டு, ஸ்லிப் ட்ரிப் ஹசார்டு, அதாவது நம்ம இப்போ இந்த ஒர்க் அட் ஹைட்டுக்கு மேலே ஒர்க் பண்ண போகும்போது மேபி வந்துட்டு ஸ்லிப்பரியான சர்ஃபேஸாக இருக்கலாம், அல்லது வந்துட்டு நீங்கள் லேடரை கிளைம் பண்ணி போகும்போது மேபி ஸ்லிப் அண்ட் ட்ரிப் ஆகலாம், அல்லது வந்து நீங்கள் புவர் ஹவுஸ் கீப்பிங் பண்ணியிருந்தீங்கன்னா மேபி வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற ஹைட்டில் வந்து புவர் ஹவுஸ் கீப்பிங் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஸ்லிப் அண்ட் ட்ரிப் ஆக சான்ஸ் இருக்குது. ஒர்க்கிங் ஆன் ஸ்கஃபோல்ட் வித்தவுட் காட்ரெயில் மிட்ரெயில் அண்ட் டோபோர்ட். ஓகே, ஒரு ஸ்கஃபோல்டிங் மேலே ஒர்க் பண்ணும்போது அந்த ஸ்கஃபோல்டிங்கில் வந்துட்டு காட்ரெயில் மிட்ரெயில் அப்புறம் வந்து டோபோர்டு, இந்த மூணு இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணோன்னா வந்துட்டு மேலே இருந்து கீழே வேலை சான்சஸ் இருக்குது. ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு ஹசார்டு. நெக்ஸ்ட், ஒர்க்கிங் ஆன் ஃப்ரஜைல் ரூஃப்ஸ், அதாவது வந்துட்டு இப்போ அது ஒரு ரூஃபுக்கு மேலே ஒர்க் பண்ணுறோம், அந்த ரூஃப் வந்து உடையிற தன்மையுள்ள ரூஃப், அதாவது இப்போ வந்துட்டு கிளாஸ் ரூஃபு அல்லது வந்து ஏதாவது ஆஸ்பட்டா சீட், அதாவது சிமெண்ட் ஆஸ்பட்டா சீட், இந்த மாதிரி இடங்களில் ஒர்க் பண்ணும்போது மேபி அது வந்து ரொம்ப வெயிட் நம்ம கொடுக்கும்போது வந்து அது நொறுங்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரூஃப்ஸில் ஒர்க் பண்ணுறது, ஃப்ரஜைல் ரூஃப்ஸுக்கு மேலே ஒர்க் பண்ணுறது. இம்ப்ராப்பர் எலவேட்டட் பிளாட்ஃபார்முக்கு மேலே ஒர்க் பண்ணுறது, அதாவது ஒரு ஸ்கஃபோல்டிங் நம்ம எரெக்ட் பண்ணியிருப்போம், அதுக்கு வந்து ப்ராப்பரான காட்ரெயில் மிட்ரெயில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அதே மாதிரி ப்ராப்பரான அவுட்ரிகரோ அல்லது ப்ராப்பரான சப்போர்ட்டோ அதுக்கு இல்லை அப்படின்னா வந்துட்டு அதுவும் வந்துட்டு ஒரு ஹசார்டு. நம்ம வந்து அதுக்கு மேலே ஒர்க் பண்ணும்போது வந்துட்டு அது ஃபால் டவுன் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து அதுவும் ஒரு ஹசார்டு. இப்போ வந்து ஒரு ஸ்கஃபோல்டிங்கில் ஒர்க் பண்ணுறோம் அல்லது ஒரு எலவேட்டட் பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணுறோம், அதை சுற்றி வந்துட்டு மெஷினரி ரன்னிங்கில் இருந்துச்சு, அதாவது வந்துட்டு எக்யூப்மெண்ட்ஸ் மூவிங் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அரௌண்டிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சு, அப்போ சரௌண்டிங்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்துச்சு அப்படின்னா வந்து அதுவும் ஒரு ஹசார்ட்னா, மேபி வந்துட்டு அந்த மூவிங் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அந்த பிளாட்ஃபார்மை ஹிட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவும் ஒரு ஹசார்டு. ஒர்க்கிங் அட் த எலவேட்டட் பிளாட்ஃபார்ம் வித்தவுட் ஃபுல் பாடி ஹார்னஸ். ஓகே, ஒரு எலவேட்டட் பிளாட்ஃபார்மாலேயோ அல்லது வந்து நான் சொன்ன மாதிரி ஃப்ரஜைல் ரூஃபோ அல்லது எனி ஒர்க் அட் ஹைட்டில் ஒர்க் பண்ணும்போது ஃபுல் பாடி ஹார்னஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணுறது கூட ஒரு வகையான ஹசார்டு தான். நீங்கள் கேட்கலாம், ஃபுல் பாடி ஹார்னஸ் எல்லாத்துக்கும் நெசசரி இல்லை அப்படின்னு சொல்லலாம், ஒரு சில இடங்களில் நெசசரி. ஸோ அந்த இடங்களில் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணாமல் இருந்துச்சிங்கன்னா அதுவும் ஒரு ஹசார்டு தான். ஃபுல் பாடி ஹார்னஸ் மட்டும் இல்லை, ப்ளஸ் அதோ லேன்யார்டாக வந்துட்டு ப்ராப்பராக ஹூக் பண்ணியிருக்கணும். நம்ம வந்து ஒர்க் அட் ஹைட்டில் ஒர்க் பண்ணுறோம், ஒர்க் பண்ணும்போது வந்துட்டு இம்ப்ராப்பர் வெதர் அன்கண்ட்ரோல் வெதர் கண்டிஷனில் ஒர்க் பண்ணோன்னா அதுவும் ஒரு ஹசார்டு தான். அதாவது இப்போ நம்ம ஒரு ஒர்க் அட் ஹைட்டில் ஒர்க் பண்ணும்போது ஹெவி விண்டோ அல்லது வந்துட்டு ஹெவி ஸ்னோஃபால் இருந்தால் அல்லது ரெய்னிங் சீசனில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அதுவும் ஒரு ஹசார்டாக தான் கன்சிடர் பண்ணணும். காமனாக வந்துட்டு ஒர்க் அட் ஹைட்டில் என்னென்ன ஹசார்டு வரும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அதற்கான கண்ட்ரோல் மெஷர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம வந்து எப்போவுமே கண்ட்ரோல் மெஷர் கொடுக்கும்போது என்ன பண்ணுவோன்னா, நம்ம ஹையரார்கி ஆஃப் ரிஸ்க் கண்ட்ரோலை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதே பேட்டர்னில் தான் நம்ம வந்துட்டு கண்ட்ரோல் மெஷரும் கொடுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஹையரார்கி ஆஃப் ரிஸ்க் கண்ட்ரோல்னா என்ன? ஆல்ரெடி நீங்கள் ரிஸ்க் கண்ட்ரோல் இன்னும் வந்து இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மேலே தெரியாத கார்டில் லிங்க் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹையரார்கி ஆஃப் ரிஸ்க் கண்ட்ரோல் அப்படின்னா என்னென்னா, எலிமினேஷன், சப்ஸ்டியூஷன், இன்ஜினியரிங் கண்ட்ரோல், அட்மின் கண்ட்ரோல் அண்ட் பிபிஇ. ஓகே, எலிமினேஷன்னா இதில் என்ன பண்ணலாம், எலிமினேஷன் என்ன பண்ணலான்னா, ஒர்க் அட் ஹைட் ஒர்க்கை வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது தான் இதில் எலிமினேஷன், வேறு இதில் வந்து எலிமினேஷனுக்கு ஒன்றும் இல்லை. சப்ஸ்டியூஷனுக்கு போவோம். சப்ஸ்டியூஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு எலிவேட்டட் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து மேபி அது டேமேஜாக இருக்கலாம், அல்லது வந்துட்டு சப்போர்ட் ஒழுங்காக கொடுக்காமல் இருக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நம்ம அதுக்கான சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும் கண்டிப்பாக. டேமேஜாக இருந்தால் அதை ரீப்ளேஸ் பண்ணுறது அல்லது வந்து ப்ராப்பர் சப்போர்ட் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அந்த மாதிரி சப்ஸ்டியூஷன் பண்ணி நம்ம வந்துட்டு அந்த ஒர்க் அட் ஹைட்டில் உள்ள ஹசார்டை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த ஏரியாவை சுற்றி பேரிகேட் பண்ணும். நம்ம வந்து இப்போ ஒரு ஒர்க் அட் ஹைட்டில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு மேலேருந்து மேன் மெட்டீரியல் விழ கீழே விழதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த ஏரியாவை சுற்றி பேரிகேஷன் பண்ணும். யாருமே வந்துட்டு அந்த ஏரியாக்குள்ளே கிராஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்துட்டு பேரிகேஷன் பண்ணணும்.
ஓகே, இன்ஜினியரிங் கண்ட்ரோலுக்கு என்ன பண்ணலாம், இன்ஜினியரிங் கண்ட்ரோலுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம மேலே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு நம்ம டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம், மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவோம். நம்ம அதெல்லாம் என்ன பண்ணோம், ஒரு ப்ராப்பர் வேலை, நம்ம வேலை வந்துட்டு அதை டைப் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி வந்து நம்ம டூல்ஸ், ஹேண்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா அதை வந்து ஒரு ரோப் மூலமாக டைப் பண்ணி நம்ம அதை கையிலையும் அந்த டூல்ஸ்லேயும் வந்து டைப் பண்ணி வச்சுக்கணும். இன்கேஸ் நம்ம கை தவறி அது விழுந்தாலும் கீழே விழாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் அட்மின் கண்ட்ரோல் என்ன கொடுக்கலாம், அட்மின் கண்ட்ரோல் என்ன கொடுக்கலான்னா, அந்த ஏரியா சுற்றி பேரிகேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஏரியாவில் வந்து நம்ம சைனேஜ் பண்ணணும், சைனேஜ் ப்ரொவைட் பண்ணணும். அதாவது இங்கே ஒர்க் அட் ஹைட் நடந்துட்டுருக்கு, இங்கே வந்து ஹைட்டில் ஒர்க் நடந்துட்டுருக்கு, ஸோ வந்து யாரும் இதை கிராஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறத சைனேஜ் ப்ரொவைட் பண்ணணும். அதுபோக சிக்னல் மேன் அல்லது பேங்க்ஸ் மேன் ப்ரொவைட் பண்ணணும். அதாவது இன்கேஸ் வந்துட்டு யாராவது கிராஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காகவும், மேபி ஏதாவது வெஹிக்கிள் வந்தால் கூட அதுக்கு சிக்னல் ப்ராப்பராக கொடுக்கறதுக்காக ஃப்ளாக் மேன் அண்ட் சிக்னல் மேன் நம்ம வந்து பேங்க்ஸ் மேன் ப்ரொவைட் பண்ணலாம். ஒர்க் அட் ஹைட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து நம்ம வந்து ப்ராப்பர் ஐடிஐஸ் கொடுக்கணும். அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன், ட்ரைனிங், இன்ஸ்பெக்ஷன், சூப்பர்விஷன், இந்த நாளையும் கொடுக்கணும். அவங்களுக்கான ப்ராப்பர் இண்டக்ஷன் ட்ரைனிங் கொடுக்கணும். அவங்களுக்கு ஒர்க்கை பற்றின ஹசார்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ப்ராப்பராக இண்டக்ட் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் அதுக்கான ட்ரைனிங் கொடுக்கணும். ப்ளஸ் வந்து ப்ராப்பர் சூப்பர்விஷன் கொடுக்கணும். ஓகே, இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். அட்மின் கண்ட்ரோலில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பெர்மிட் டு ஒர்க் சிஸ்டம். இது ஒர்க் அட் ஹைட்டு வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வந்துட்டு பெர்மிட் டு ஒர்க் சிஸ்டத்தில் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ ஒர்க் அட் ஹைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆத்தரைஸ்ட் பர்சன் கண்டிப்பாக வந்துட்டு பெர்மிட் இஷ்யூ பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பிபி உபயோகம், லாஸ்ட் லைன் ஆஃப் சேஃப்டி தான். ஸோ பிபி என்னென்ன பிபி ப்ரொவைட் பண்ணணும், இப்போ ஒர்க் அட் ஹைட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஹெல்மெட்டு, காகிள்ஸு, ஷூஸ் எல்லாமே ப்ராப்பர் பிபி நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ப்ளஸ் அடிஷ்னல் பிபி என்னென்னா, நம்ம ஒர்க் அட் ஹைட்டில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு ஃபுல் பாடி ஹார்னஸ் வித் லேன்யார்டோட கொடுக்கணும், லேன்யார்டு வித் ஹூக்கோட கொடுக்கணும். அந்த ஹூக்கை வந்து ப்ராப்பராக ஹூக் பண்ணியிருக்கணும், ஹேங்கர் பாயிண்ட்டில் வந்துட்டு அதை ஹூக் பண்ணியிருக்கணும். ஓகே, இதெல்லாம் தான் வந்துட்டு காமனாக ஒர்க் அட் ஹைட்டில் வரக்கூடிய ஹசார்ட்ஸும், நம்ம காமனாக அதுக்கு கொடுக்கக்கூடிய கண்ட்ரோல் மெஷர்ஸும். ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, நான் அந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறதா சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னா, ஃபஸ்ட் எய்ட் அப்படின்னா என்ன, ஃபஸ்ட் எய்டில் என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆல்ரெடி நான் அதை பற்றின ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தேன், அந்த ஷார்ட்ஸை நீங்கள் என்ன பார்க்கலன்னா மேலே தெரிய காலையில் லிங்க் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஆல்வேஸ் சேஃப்டி ஃபர்ஸ்ட், பி த பெஸ்ட்.